ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செரின்ஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு கார குழம்பு பண்ண போகிறோம். கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் மூணுமே போட்டு ரொம்ப அருமையாக நல்ல மனமாக இருக்கக்கூடிய ஒரு கார குழம்பு பண்ண போகிறோம். வாங்க, அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி மசால் வறுத்துக்கலாம். மல்லி சேர்த்துடலாம், 2, 3, 4. இதில் 4 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், வரமிளகாய் 6, 6 லேருந்து 7 சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் 2 மிளகாய் கூட நீங்கள் சேர்க்கலாம், அது உங்கள் விருப்பம். இதை வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அந்த மணம் வர மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 10 லேருந்து 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துடலாம். 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இதையும் வதக்கிடலாம். பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் இந்த மாதிரி வதங்கிடுச்சு. அடுத்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். அதிக தேங்காய் வேணால், நம்ம கார குழம்புக்கெல்லாம் வந்து தேங்காய் போடாமலே பண்ணலாம். ஆனாலும் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் குழம்பு அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் தேங்காய், அவ்வளோதான். தேங்காய் போட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா மசாலும் வறுத்து வச்சுருக்கோம், தேங்காய் வெங்காயம்லாம் வறுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூடவே மல்லி ஜீரகத்தையும் சேர்த்துடலாம். இதை தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைச்சாச்சு, இப்போ தாளிச்சு விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகுளுந்து, பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 7-8 பூண்டு பழையும் இந்த மாதிரி உரித்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிடலாம். நல்ல கலர் மாதிரி வரும் பார்த்திங்களா, நல்ல ப்ரௌன் கலர் அந்த மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்ல கலர் மாதிரி வதங்கிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கத்தரிக்காய் சேர்த்துக்கிறேன், 2 கத்தரிக்காய். அடுத்து உருளைக்கிழங்கு, 1 உருளைக்கிழங்கு. அடுத்து முருங்கைக்காய், 1 முருங்கைக்காய். இதை வதக்கிடலாம். காய் போடுறது வந்து உங்கள் விருப்பம். கத்திரிக்காய் மட்டும் கூட போட்டுக்கலாம், இல்லைனா முருங்கைக்காய் மட்டும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு இதில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மட்டும், இந்த மாதிரி உங்களுக்கு எது விருப்பமோ அந்த காயை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த 3 காயை சேர்த்து போட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழம்புல காயும் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு காயை 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அடுத்து நம்ம வறுத்து அரைச்சோலையா அந்த மசாலா இதில் சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். மசாலா உப்பெல்லாம் போட்டு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த எண்ணெயிலேயே அந்த காய் கூட சேர்த்து வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துருவோம். மிக்ஸி ஜார கழுவி சேர்த்துருங்க. உப்பு வந்து நம்ம வதக்கிறப்பயே போட்டோம் இல்லையா, அதனால் இப்போ உப்பு போட தேவையில்லை. உங்களுக்கு பத்தலையை நான் மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதான் தண்ணியும் அதே போல் தான், எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் புளியும் கூட ஊற்றுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 1-5 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். புளி பார்த்திங்கன்னா 1 நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம குழம்பு ஊற்றி வைக்கிறப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கெட்டியாக மாறிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது இந்த கலரை பார்க்குறப்பவே. கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக 1-2 கொதிலே வெந்துடும், அந்த மாதிரி சாஃப்டாக வேகிறது தான். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா அமுத்துனா அமுங்குது. பாருங்கள்,
அதே போல் உருளைக்கிழங்கும் பார்க்கலாம். உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் புளி ஊற்றிக்கலாம். சில நினைப்பாங்க நம்ம காய் வெந்ததுக்கு அப்புறம்தான் புளி ஊற்றணும், அப்போ தான் காய் வேகும்னு நினைப்பாங்க இல்லையா. அதனால தான் கடைசியில் காய் வந்து நல்ல ஒரு முக்கால் பக்குவத்துக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம புளி சேர்த்துக்கலாம். இப்போ புளி ஊற்றிடலாம். புளிப்பு உங்களுக்கு ஊற்றுறதுக்கு விருப்பம்னா ஊற்றுங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஏன்னா புளிப்பே இல்லாமல் இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். சிலர் கேட்பீங்க ஏன் புளி குழம்புக்கு புளி ஊற்றலை அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் குழம்புல பார்த்தீங்கன்னா புளி குழம்புக்கு நிறைய குழம்புக்கு புளி ஊற்றாமல் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி ஊற்றி செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நான் புளி சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நார்மலாக நம்ம வீட்டில் எப்பயுமே புளி குழம்புக்கு வந்து அதிகமாக புளியெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம். அந்த தக்காளியில் இருக்க புளிப்பு தான் அதிகம் இருக்கும். புளி போட்டு கலந்து விட்டாச்சு. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. மறுபடியும் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். அந்த புளியோட பச்சை வடையெல்லாம் போய் அந்த குழம்புலேருந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும், அது வரைக்கும் வேகட்டும். பாருங்கள் சூப்பராக 4 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிருச்சு. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா கலராகவும் நல்லா திக்காகவும் அருமையாக இருக்கும். இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை இந்த மாதிரி சப்பாத்திக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இது போல் புளிக்குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன்.